அதிமுக நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கடிவாளம் போட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை. அதிமுகவில் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சில அமைச்சர்கள் தெரிவித்த கருத்தால் திமுகவில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த கருத்து மோதல் காரணமாக இன்று அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வீட்டுக்கும் படையெடுத்து இருவரையும் சமாதானம் செய்து இறுதியாக செய்தி குறிப்பு ஒன்றை வெளியாகியுள்ளது. அந்த செய்தி குறிப்பில் பின்வருமாறு, கழக ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் அறிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மகத்தான மக்கள் இயக்கத்தின் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாள் நம் முன்னோர்களின் தியாகத்தாலும் உழைப்பாலும் தன்னலமற்ற தொண்டினாலும் மலர்ந்த பொன்னாளாகும். நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாட்சி என்ற ஜனநாயக கொள்கையை நமக்கு வழங்கிய நாள் இந்த நாள். நம் நாடு பெற்ற சுதந்திரமும் அரசியல் சாசனம் தந்த மக்களாட்சி தத்துவமும் ஏழை எளிய உழைக்கும் மக்களின் உயர்வுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தின் பிடியிலேயோ ஒரு குறிப்பிட்ட குழுவின் கைகளிலேயோ வலியை பெற்றவர்களின் கரங்களிலேயோ இந்த மக்களாட்சி முடங்கிவிடக்கூடாது என்பதற்காக இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ் மக்கள் மீது கொண்ட அன்பினாலும் தமிழக மக்கள் புரட்சித் தலைவர் மீது கொண்ட பாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமானது உருவானது. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 35 ஆண்டு காலம் தனது உழைப்பையும் அறிவையும் இந்த இயக்கத்திற்காக வழங்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒப்பற்ற அரசியல் இயக்கமாக வளர்த்ததோடு நம்மை எல்லாம் ஆளாக்கி நம் கைகளில் தமிழ்நாடு அரசின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். என்னுடைய காலத்திற்கு பிறகும் 100 ஆண்டுகள் கழகம் ஆட்சியில் அமர்ந்து ஏழை எளிய மக்களுக்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் மகளிருக்காகவும் உழைத்து கொண்டே இருக்கும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதய தெய்வம் அம்மா புரட்சித் தலைவி அவர்கள் சூளுரைத்தார்கள். இத்தனை பாரம்பரியமிக்க நம்முடைய இயக்கத்தின் கழக உறுப்பினர்களாகிய உடன்பிறப்புகள் ஒவ்வொருவருடைய உழைப்பாலும் உயர்ந்து கொண்டே வருகின்றது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது கனவுகளை நனவாக்க கழகத்தின் லட்சியங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க தமிழ்நாடு அரசு இன்று மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதை அனைவரும் வியந்து பாராட்டுகின்றனர். நம் தமிழக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் இன்னும் ஏராளமாக உள்ளன. அதை நோக்கிய பயணத்தில் நாம் அனைவரும் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் இது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். கடந்த 4 ஆண்டுகளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக ஆட்சியையும் எப்படி மாற்றாரும் பாராட்டும் வண்ணம் வழிநடத்தினோமோ அதை போலவே இனிவரும் காலங்களிலும் சிறப்புற ஆட்சி நடத்த வேண்டும். ஒரு தொடர் வெற்றியை பெற நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டிய நேரம் இது. கடந்த சில நாட்களாக கழக நிர்வாகிகளில் சிலர் எந்த பின்னணியும் இன்றி கூறிய சில கருத்துக்கள் மாற்றாருக்கு பெரும் விவாத பொருளாக மாறிவிட்டன. அத்தகைய நிலை மீண்டும் ஏற்பட்டு விடா வண்ணம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் இருந்ததைப் போன்று இராணுவ கட்டுப்பாட்டுடன் தலைமையின் முடிவுக்கு கட்டுப்பட செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். கட்சியின் அனைத்து முடிவுகளையும் கொள்கை முடிவுகளையும் கூட்டணி குறித்த நிலைப்பாடுகளையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழிகாட்டிய வழியில் ஜனநாயக ரீதியில் கழகத்தின் தலைமை விரிவாக ஆலோசித்து கழக தொண்டர்களின் மன உணர்வுகளை எதிரொலிக்கும் வகையில் சிறப்பான முடிவுகளை மேற்கொள்ளும். எனவே சிறு சலசலப்புக்கும் இடம் தராமல் நம்மை வீழ்த்து நினைப்போரின் பேராசைகளுக்கு வாய்ப்பளிக்காமல் ஒன்றுபட்டு உழைத்திட உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கழக உடன்பிறப்புகள் மக்கள் பணியிலும் கழக பணிகளிலும் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். கழகத்தை வெற்றி சிகரத்துக்கு இட்டுச் செல்ல உங்கள் பணிகள் இன்றியமையாதவை. அனைத்து நிலைகளிலும் செயல்பட்டு வரும் கழக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் எந்தவித முன் யோசனையும் இன்றி கழக தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட பிற ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் தங்களின் தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கருத்து பரிமாற்றங்களை செய்வதன் மூலம் நாம் எதையும் சாதிக்கப் போவதில்லை. எனவே ஊடக விவாதங்களில் கழக அரசின் சாதனைகளை பற்றியும் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக கழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பற்றியும் எடுத்து செல்லுங்கள். மக்கள் என்றென்றைக்கும் புரட்சித் தலைவர் மீதும்
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீதும் பேரன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த அன்பினை நாமும் பெற்றிருக்கிறோம் என்பதே திண்ணம். நாளை நமதே, வெற்றி நமதே என்று அஇஅதிமுகவின் கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக பொருளாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், கழக இணை ஒருங்கிணைப்பாளர், கழக தலைமை நிலைய செயலாளர் மற்றும் தமிழக முதலமைச்சரான எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. கூறி வந்ததால்